ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி லைவில் நடந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் அர்ச்சனாவுக்கும் நடந்த ஒரு சண்டை தான். ஸோ அர்ச்சனா வந்து கிழிச்சு தொங்க விட்டாங்க விஷ்ணு அப்படிங்கிறது தான். ஸோ எப்பயுமே ஒரு ஃபன்னாக பேசுனாங்கன்னா இவங்களும் வந்து ஃபன்னாக ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க ஃபன் பண்ணும்போது அவரும் வந்து ஃபன்னாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து விஷ்ணுவோடைய கேமை பற்றி சொன்னாங்கல்ல, நீ வந்து கேம் வந்து ஆடினதே எனக்கு பிடிக்கலை, உங்களே எனக்கு பிடிக்கும் ப்ரோ, உங்கள் கேம் எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து விஷ்ணுவுக்கு மைண்ட் வந்து அப்படியே அப்செட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ யோசிச்சுட்டே இருந்திருக்காரு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில். ஸோ அதனாலே இப்போ அர்ச்சனா வந்து என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இப்போ விஷ்ணு. ஸோ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நான் ஆடிக்கிட்டு இருக்க பொழுது ஒரு பிளேஸ் வச்சுருக்கேன், வெளியே வந்தால் அந்த ஐ இருக்குல்ல அந்த இடம், உள்ளே வந்தால் விசித்திரா பெட்டு பக்கத்தில் வந்து நான் ஆடுவேன் சொன்னோடனே விஷ்ணு வந்து சொல்கிறாரு, ஓ அங்கே தான் வந்து நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணுவியா உன்னோட இது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்கும் வந்துருச்சு, என்னங்க ரெஜிஸ்டர்னு சொல்கிறீங்க, நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேங்கிறப்ப நீங்கள் ரெஜிஸ்டர்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏமா, அது என்னுடைய கருத்துமா சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன் நக்கலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, நக்கலாக நான் பேசவே இல்லை, நான் உண்மையாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏங்க நீ நக்கலாக தான் பேசுகிறீங்க சரி அப்படின்றவொடனே, எதுக்கு நீ அப்படி சொல்கிற அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, அதாவது நான் எல்லாருமே உட்காந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பேன் உட்காந்துருந்தீங்க, அப்போ நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி 24/7 பார்க்குறவங்களுக்கு எப்படி விட்டதை பார்ப்பாங்களா எல்லோரும் உட்காந்து நீங்கள் எப்படி பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுக்கு ஒன்று நாங்களாம் பேசிட்டு தான் இருக்கோம், நீ தான் விட்டதை பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து நடக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கேமை பற்றி நான் விமர்சித்த பிறகு தான் நடக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சோடனே விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது, நான் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன், நீ என்ன பேசினாலும் நான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க முடியுமாங்கிறார். உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்க நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ்ணு வந்து ஒரு குழந்தையாக இருப்பார், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிரும், திடீர்னு வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார், திடீர்னு வந்துட்டு வேறு மாதிரி ஒரு இதில் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க அக்ரியும் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு அவரோட்டம் விஷ்ணுவுக்கு அவன் அப்படி தான் இருக்காருன்னு சொல்லி பூர்ணிமா கிட்ட அதுவும் வந்து கொடுத்தாங்க. அவங்க அது கொடுத்ததுலேருந்து கூட எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இப்போ கூட சொல்கிறேன் உங்களை எனக்கு ப்ரோவாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப கோவப்படுறார், நீ பேச தயவு செஞ்சு வாயக்கூடாது அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு அது ஃபன்னாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார், அந்த பிக் பாஸ் எல்லாம் மேலே வெட்டதை பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்களா அது வந்து ஃபன்னாக இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு சென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை விடுறாங்க. இது வந்து சப்ப மேட்ருங்க ஆக்சுவலாக, அதாவது ரெண்டு பேருமே ஒரு ஃபன் பண்ணால் இவங்க கலாய்ப்பாங்க, இவரை ஃபன் பண்ணால் அவங்க கலாய்ப்பாங்க, பட் இப்போ வந்து அதை ரெண்டு பேராலும் ஏற்றுக்க முடியல. ஸோ விஷ்ணு வந்து இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி, அது அர்ச்சனா வந்து சிரிச்சு தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, அதாவது பிம்பிள்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. அப்போ வந்து சொல்லுவாங்க மூஞ்சி தான் பிம்பிள்ஸ் வரதாமா செய்யும், ஏமா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்பார். ஸோ இது வந்து அப்போருந்தே பண்ணிகிட்டு தான் இருக்கார் விஷ்ணு, பட் இப்போ இவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒருவேளை கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் வந்து இருக்குது. ஸோ இது கோவம் வருது, உச்சக்கட்ட கோவம் ஆயிடுது, உடனே ஏஞ்சி போயிடுறார், நீ இப்படியே பேசிகிட்டு நீ சொல்கிறதே கேட்க மாட்டேற, நீ ஏதாவது அக்செப்ட் பண்ணால் தான் நான் வந்து பேச முடியணுன்னே, ஏம்மா நீ பேசாதீங்க என்கிட்ட, காதை பொத்திக்கிறாங்க அர்ச்சனா, நான் பொத்திக்கிட்டு நீங்கள் போங்க என்ன பேசாதீங்க என்ன பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. உடனே விஷ்ணு வராரு வந்துட்டு செம கோவத்தில் வராரு வந்துட்டு, நீ இந்த மாதிரி காதை பொத்தலாம் பேசாத, நான் எப்படினாலும் பேசுவேன், நான் தினேஷ் ப்ரோட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு வரீங்க, தினேஷ்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணு வந்து எப்பயுமே அவர் ஒழுங்காக தான் இருந்தார் ப்ரோ, பட் எப்பயுமே நல்லா பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, என்னென்ன அவர் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து கிளாரிட்டி எடுக்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போருந்தே அவர் வந்து என் மேலே வந்து இப்படி பேசிகிட்டு தான் இருக்கார், இன்னிலேருந்து இன்றைக்கும் பேசுகிறாரு, ஸோ ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன், திடீர்னு மாறுறாரு ப்ரோ என்ன பண்ணுறது, நல்ல கோவத்தை நான் எப்படி என்ன பண்ணால் சரி விடுமா அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் நிலாதிரி தான் பாருங்கள் அப்படின்னு அவர் கலாய்ச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அவ்வளோதான், மற்றபடி இது வந்து தேவையில்லாத ஒரு ஃபைட்டு தான், ஒரு ஃபன்னாக பேசுனதை அவர் வந்து பேசினவொடனே இவங்களும் வந்து உள்ளே வந்து பேசுனது அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. பட் இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் விஷ்ணு பேசவே இல்லை, அமைதியாயிட்டார். அர்ச்சனா தான் இந்த இதில் க்ளீன் வின்னராக தெரியுது எனக்கு. சரிங்களா, அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், குட் பை.